வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. கோவையில் 4வது ஆண்டு கல்வி நிதி உதவி வழங்கும் விழா. கோவை சாய்பாபா காலனியில் ஸ்ரீ சாயி டிரஸ்ட் மற்றும் ஸ்ரீ நாகசாயி டிரஸ்ட் இணைந்து 4வது ஆண்டு கல்வி நிதி உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் பேசிய ஸ்ரீ நாகசாயி அறக்கட்டளையின் துணைத் தலைவர் பாலசுப்ரமணியன், சமுதாயத்தில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ வேண்டும், அனைவரும் கல்வி பயின்றுள்ளோம் என்ற நிலைக்கு நாம் வர வேண்டும், ஒவ்வொருவருக்கும் கல்வி முக்கியம் என்ற அடிப்படையாக எடுத்துக்கொண்டு நம் மக்களுக்கு கல்வியை போதிக்க வேண்டும். ஒரு சமுதாய முன்னேற்றத்திற்கு கல்வி அறிவு மிக முக்கியம் என்று கூறினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வருமான வரித்துறை ஆணையர் குமார், 14 வயது முடிந்தாலே நாம் ஆரம்ப கல்வியை கற்று முடித்திருக்க வேண்டும், அதன் பின்னர் மேல்படிப்பை தொடர வேண்டும். கல்வி அறிவை பொறுத்தவரை 50% கல்வி அறிவு பெற முடியாதவர்களே அதிகம் உள்ளதாக கணக்கு கூறுகிறது. எனவே தரமான கல்வியை கற்றுக்கொள்ள நாம் அனைவரும் முன்வர வேண்டும் என்று கூறினார். இவ்விழாவில் 150 கல்லூரி மாணவர்களுக்கு 16 லட்சம் மதிப்பில் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. விழாவில் விஸ்வநாத், லலிதா, குமார் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகள் உட்பட 100க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் முதுகலை பட்டத்தையும் பெற்றவர், கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இந்த வாரம் யூபிஎஸ்சி தேர்வை வெற்றி பெற்று 992 இந்தியன் ரெவின்யூ வரவழைத்து இந்த நிகழ்வின் மூலம் நம்மளது உதவி தொடர்ந்து உதவி ஜெயஸ்ரீ கார்மெண்ட் சயின்ஸ்,